ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்கள் லிவா. ஓகே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த எல்லா காயினோட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சில விஷயம் உங்களுக்கு புதுசாக கிடைக்கலாம், அது மூலமாக நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறது தான் மறக்காமல் என்ன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் எல்லா நியூஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரீசெண்டாக கிடைக்கக்கூடிய எல்லா ஆட் ட்ராப்புமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டெலிகிராமை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ சில பேர் பார்த்து பார்ப்பீங்க, சில பேர் பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, டெலிகிராம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ப்ராஃபிட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறக்காயின் அந்த வுல்ஸ்டாப் போர் பீப்புள் அப்படின்ற காயின். ஸோ இந்த காயினை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவே போட்டேன், நீங்கள் எதுக்கும் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காயினோட குவான்டிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. 8280416124 அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாரு, இந்த காயினை வந்து ஏன் வித்ட்ரா பண்ண மாட்டேறீங்க, ஏன் சேல் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட குவான்டிட்டி, அதாவது காயினோட குவான்டிட்டி செக் பண்ணி பாருங்கள். நான் 2-3 வாலெட் வச்சுருக்கேன், அதனால் ஒவ்வொரு வாலெட்டையும் நான் பிரித்து பிரித்து வாங்கி வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, அதாவது சேல் பண்ண முடியல, பேன்கேக் ஸ்வாப்பில் சேல் பண்ணும்போது சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றீங்க, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சேல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த பிக்சரை நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள், 17,000 ரூபாய், அதாவது 117,672 ரூபாய்க்கு வந்து இந்த காயின் வந்து இருக்குது. அதே சேம் குவான்டிட்டி தான். அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக அந்த இமேஜையும் பாருங்கள், இப்போ லைவில் போயிட்டுருக்க இமேஜும் பாருங்கள். ஸோ அதே குவான்டிட்டி தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே குவான்டிட்டி தான், ஆனால் பட் 165,000 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் நல்லாவே செக் பண்ணிக்க பார்த்துக்கலாம். அதே 8280416124 அதே தான் இருக்குது. பட் இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால தான் வந்து இந்த பேமெண்ட் காட்டுது. நான் இதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருந்தேன், காயின் பர்னிங் வந்து நாளைக்கு நடக்கும்போது, அதாவது 18ஆம் தேதி, அக்டோபர் 18ஆம் தேதி காயின் பர்னிங் ஆப்ஷன் வந்து நடக்கும்போது அவங்களோட வெப்பேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காயின் டைகரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட NFT ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த NFT ப்ரோக்ராமில் அவங்களோட காயின்ஸ்லாம் வந்து பல மடங்கு வந்து சேல் ஆச்சு. இதை வந்து ஸோ நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த இமேஜை பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த காயின் டைகர் சேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட NFT வந்து எவ்வளோ சேல் ஆச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய BNBக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட NFT வந்து சேல் ஆயிருக்கு, அதனால தான் அந்த காயின் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, நாளைக்கு இந்த பர்னிங் ஆப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 50% to 75% வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் வந்துருச்சு, இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னா ஸோ டெலிகிராமில் வந்து எப்போ சேல் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, கண்டிப்பாக உங்கள் ப்ராஃபிட்டை ஈஸியாக நீங்கள் வந்து கேஷாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா நான் சொல்ல வேண்டிய காயின் பார்த்தீங்கன்னா அந்த NFT ஆர்ட் பைனான்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து வாங்க சொல்லி சொல்லியிருந்தேன், இதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 40,000 சம்திங்கில் வந்து நான் பை பண்ணேன். இது கொஞ்சமாக குறைஞ்சி ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸும் ஏறி இருக்கு. மறுபடியும் இந்த காயினை வந்து நான் கொஞ்சமாக பை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மைனஸ் ஆகும்போது திரும்பவும் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த FEG டோக்கன், ஸோ FEG இது நல்லாவே தெரியும், இது ரொம்ப ரொம்ப நம்ம கம்மியாக பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நான் 40,000க்கும் கம்மியாக தான் நான் பை பண்ணியிருந்தேன், ஒரு 78,000 மேலே இருக்குது. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது, ஆல்ரெடி ஒரு 10% வந்து மைனஸில் இருக்குது. நீங்கள் திரும்பவும் வாங்குறதா இருந்தால் கொஞ்சமாக வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்மூன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தேன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மைனஸ் ஆகி ஒரு 400 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ 400 ரூபாய்க்கு போன காயினை எப்படி விற்க முடியாது, நான் ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணியிருந்தேன். 400 ரூபாங்கிறது 1000 ரூபாய் ஆச்சு, 1500 ரூபாய் ஆச்சு, அதுக்கப்புறம் அது ஏற வேலை. பட் இப்போ ரீசனாக என்ன ஆச்சுன்னா அவங்களோட iOS ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் வாலெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெலிகிராம் பேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த காயினை வந்து ஒரு 30,000க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன், நேற்றே நான் பை பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு நேற்றே பை பண்ணி வச்சுருக்கேன். பட் அது வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பொறுத்தான் பார்க்கணும். மினிமமாக இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 10,000க்கு வந்து நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2-3 டேஸில் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், அதாவது பை அண்ட் சேல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு காயின் சொன்னால் இந்த VLXPad அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ADA பேட் வந்திருக்கு, KCC பேடுன்னு வந்திருக்கு. KCC பேடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மூமெண்ட் கொடுத்தக்கூடிய ஒரு பேடு, எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவை போட முடியல. ஸோ அதனால தான் வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இனிமேல் தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கரெக்டான அப்டேட் இருக்கும். நீங்கள் டக்கு டக்குன்னு அந்த காயினை பை பண்ணி ஒரு 3 நாள் ஹோல்டு பண்ணி நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து இனிமேல் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 மந்த்துக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆல் டைம் ஹையெல்லாம் தொட்டுட்டு வந்த காயினெல்லாம் இப்போ டவுனில் இருக்குது.
ஸோ இப்போது என்னென்ன அவங்க மூமெண்ட் இருக்குது, எப்படி வந்து அதை வந்து பெருசாக டெவலப் ஆக போகுதுன்னு பார்த்து தான் அந்த காயினில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி தாராளமாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் சேல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த விஎல்எக்ஸ்பேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு லான்ச் பேடுன்னு சொல்லலாம். பெரிய பெரிய என்எஃப்டி ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த லான்ச் பேடெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது 42 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கினா, இப்போ வந்து 52 ரூபா 65 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஒரு ஆல் டைம் ஹை ரீசெண்டாக தான் இந்த விஎல்எக்ஸ்பேட் வந்து வந்திருக்கு. இதோட காயின் இருந்தால் தான் அந்த லான்ச் பேடில் இருக்கக்கூடிய அந்த என்எஃப்டி ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை கூடிய சீக்கிரமே வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த காயினோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஏறும். இதோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ விஎல்எக்ஸ்பேட் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொஞ்சமாக ஹோல்டு பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் வந்து 6% அதிகமாக இருக்குது, கொஞ்சம் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 காயின் அல்லது 200 காயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்லேயே வைங்க. ட்ரஸ்ட் வாலெட்லேயே நீங்கள் வந்து பேன்கேக் ஸ்வாப்பை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி பேன்கேக் ஸ்வாப்பில் ஈஸியாக ஸ்வாப் பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அதில் வந்து எடிட் பண்ண சொல்லுவேன், ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்து உங்களால் அந்த ஃபீஸோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகலை, வித்ட்ரா அதாவது ஸ்வாப் பண்ண முடியல அப்படின்னா சின்னதாக அந்த மாதிரி எடிட் பண்ண சொல்லுவேன். அதாவது ஒரு புள்ளியை வந்து நவுத்திட்டு ஜஸ்ட் இப்போ 4 கொடுத்து ஒரு 0 அந்த மாதிரி 0.0 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்வாப் ஆகிக்கும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பழைய வீடியோ செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்து ஸ்வாப் கொடுத்தா கண்டிப்பாக 100% வந்து இது ஸ்வாப் ஆகிடும். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதில் ஸ்லிப்பேஜ் பாருங்கள். ஸ்லிப்பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5% வந்து ஸ்லிப்பேஜில் இருக்குது, நீங்கள் வந்து 0.1% வந்து வைக்கலாம். ஸோ நீங்கள் அதை செட்டிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஸ்லிப்பேஜ் மாற்ற இடத்துல வந்து நீங்கள் 0.1% வைங்க. அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் 5%ல் வைங்க. மேக்ஸிமம் 5%ல் வச்சால் தான் இந்த காயின் உல்ஃப் காயின் பொறுத்த வரைக்கும் 5%ல் வச்சால் தான் எடுத்துக்குது. ஒரு சில புதுசாக வரக்கூடிய அந்த ஷிபா இன்னும் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் எடுத்துக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். நீங்கள் வந்து $100 வாங்கியிருக்கீங்க, $500 விற்க போகிறீங்க அப்படின்னா 15% ஆஃப் டாலர் வந்து அந்த காயின் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு $15 வச்சு தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் சேல் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் அந்த ஸ்லிப்பேஜ் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக இருக்கும், அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்வாப்பிங் வந்து ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பைனான்ஸில் வந்துட்டு அந்த காயின் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த காயின் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்பேட் காயின் தான். ஸோ பைனான்ஸ் லான்ச் பேட்ல வந்து இந்த காயின் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட பிஎன்பி வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சாலே உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ இங்கே இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஆல்ரெடி பிஎன்பி ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க ஹோல்டிங் பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஎன்பியில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பிஎன்பி வச்சாலும் அவங்க வந்து பெருசாக வந்து தரதில்லை, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் நிறைய டைம் பார்த்துட்டேன், நான் நிறைய டைம் வந்து பிஎன்பி ஹோல்டு பண்ணிட்டேன். 50 பிஎன்பி 100 பிஎன்பி அந்த மாதிரி கூட நான் ஹோல்டு பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் ஒரு 100 டைம் ஒரு 100 பிஎன்பி வந்து நான் ஹோல்டு பண்ணப்போ எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு $50 உண்டான அந்த டாலர்ஸ்க்கு உண்டான அந்த காயின் மட்டும் தான் கொடுத்தாங்க. அது பெரிய அளவில் போகிறதுக்குள்ளேயே வந்து அது சேல் போகிறதுக்குள்ளேயே வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பிஎன்பி லான்ச் பேரில் பிஎன்பி ஹோல்டு பண்ணுறதை விட்டுட்டு பேசாமல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் ஒரு 2 ID 3 ID அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா 2-3 ID வச்சுருக்கேன். இது பேசிக்காக வீடியோ போகிறதுக்காக ஒரு நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இது இல்லாமல் 2-3 ID வச்சுருக்கேன். அதே போல் ட்ரஸ்ட் வாலெட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 wallet வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ சில வாலெட்டில் இருக்க காயினை சில வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வைங்க. யூஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம். ஜஸ்ட் இப்போ உங்களோட வாலெட் பார்த்தீங்கன்னா இதில் கூட நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து. ஸோ 46 சம்திங் வந்து நான் வந்து பிஎன்பி வந்து இதில் ஹோல்டு பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு கிடைக்கக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதையுமே வந்து நான் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி லான்ச் பேடில் காயின் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட பிஎன்பி வந்து நீங்கள் வந்து நிறைய நாள் ஹோல்டு பண்ண வேண்டாம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து டூடு பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ டூடு வந்து ஒரு பிஎஸ்சி லான்ச் பேனே சொல்லலாம். இது வந்து நான் ரொம்ப கம்மிக்கு 150 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன், இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, 117 ரூபாயில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு சம்திங் காயினுக்கு வந்து பை பண்ணிவிடுவேன். பை பண்ணதுக்கப்புறம் மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகும்போது தான் நான் வீடியோ போடுவேன். அதை வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நிறைய பை பண்ண சொல்லி நான் வீடியோ போடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 ரூபாயில் நான் பை பண்ணேன், இடையில பார்த்தீங்கன்னா 90 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்ல மூமெண்ட் இருக்குது. டூடூவில் வந்து சில நியூ ப்ராஜெக்ட்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்குமே டூடுவோட காயின் வந்து கண்டிப்பாக இருக்கணும். டூடுவோட காயின் குவான்டிட்டியும் வந்து நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இந்த காயின் அடுத்த பிஎன்பி ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே என்எஃப்டிலாம் வந்து இதில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டூடுவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பாருங்கள். ஒரு 50 காயின் ஒரு 100 காயின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைங்க. மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா அந்த கிரிப்டோ ப்ரௌசர். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கிரிப்டோ ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம கிரிப்டோ கரன்சியில் டிராவல் பண்ண எல்லாருமே இந்த கிரிப்டோ ப்ரௌசர் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சாரி,
இந்த ப்ரௌசர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த பிடிசி வந்து கிடைக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பிடிசி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மைன் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் டேஷ்போர்ட் கொடுத்து ஆக்டிவேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ஹேஷ் பவர் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து 1000 ஹேஷ் பவரும் கிடைக்குது. பட் 1000 ஹேஷ் பவர் வேணால் அவங்க ஒரு விபிஎன் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1000 ஆக்டிவேட் அந்த ஹேஷ் பவர் வந்து கொடுக்குறாங்க. அதை கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த 300 மட்டும்தான் நான் வந்து மைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் 2 நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன், இது 3வது டைம். ஸோ $20 ஒர்த் ஆஃப் எனக்கு கிரிப்டோ அந்த பிடிசி வந்து கிடச்சிருக்கு. மேபி ஃபியூச்சரில் பிடிசியோட ரேட் ஏறும்போது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிடிசியும் ப்ரைஸ் வந்து நல்லாவே ரைஸ் ஆகும். அதே போல் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண முடியும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.